ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சொன்ன சமையல் இன்னைக்கு சாப்பாட்டு அரிசியில் காளான் பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கோங்கிறது கூட தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ குக்கரில் தாளிச்சிக்கலாங்க குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேங்க சேர்த்ததுக்கு அப்புறமா ரெண்டு கிராமு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா அப்புறமா மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிறலாம் நம்ம ஒவ்வொரு பொருளையுமே ஆட் பண்ணி வதக்கும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ மூணு பெரிய சைஸ் தக்காளியை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறலாம் தக்காளிலாம் நல்லா ஸ்மூத்தாக வதங்கி வரணும் அந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம் ஆனால் ஒன்றரை டீஸ்பூன் நான் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேங்க உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறலாம் இப்போ ரெண்டு பேக்கெட் காளானா நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க அப்போ தான் நம்மளுக்கு காளான் பிரியாணியில் காளான் இருக்கிறது தெரியும் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா காளான் இருக்கிறதே தெரியாது இப்போ நம்ம காளான் போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ காளான் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க கரம் மசாலா தூள் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேங்க போய் செக் பண்ணிக்கிறேங்க இப்போ நம்ம கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பை ஆட் பண்ணணுங்க எப்பயுமே காளான் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம உப்பை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு காளான்லேருந்து சீக்கிரமாக தண்ணி விடாது இப்போ நான் வந்து சாப்பாட்டு அரிசியை நான் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம மசாலாலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் இம்மா இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வதக்கிடணுங்க இந்த மாதிரி நல்லா அப்புறமா நான் நாலு கிளாஸ் அரிசிக்கு நான் எட்டு கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அளவுக்கு எட்டு கிளாஸ் தண்ணியையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஒரு குழி கரண்டி வந்து நெய்யை ஆட் பண்ணிக்கிறேங்க நெய்யை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதிச்சு வரணும் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் ரெண்டு விசில் வச்சு எடுத்தேங்க நம்மளுக்கு ரெண்டு விசில் வச்சால் கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு நல்ல நல்லா பொழுன்னு சூப்பராக டேஸ்டியாக நம்மளுக்கு காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம இருக்கிற சாப்பாட்டு அரிசியிலே ரொம்பவே டேஸ்டியாக நம்ம காளான் பிரியாணி செய்யலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பண்ணால் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ